காலை வணக்கம். ஸோ இந்த ஒளிபரப்பு மூலமாக சட்டங்கள் மாத்திரம் அல்லாமல் சட்டங்கள் வழக்கறிஞர்களுக்கான சட்டங்கள் மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்தில் வந்து சாதாரண மக்கள் பெண்கள்லாம் தங்களுடைய உரிமைகள் என்னென்ன, நாங்கள் எப்படி அதை நிலைநாட்டுவது என்பதை பற்றி தெரிவித்து கொள்ளான இந்த முயற்சி இருக்கும். ஆங்கிலத்தில் போட்டதுனால அப்படியே ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த தமிழில் இருக்காது. அதனால தான் இப்போது தமிழில் தனியாக ஒரு லா குரூப்பு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது விருப்பப்பட்டவங்க அதை ஃபாலோ பண்ணலாம், விருப்பப்படாதவங்க அந்த இங்கிலீஷ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் எதில் இருக்க விருப்பதுங்களான்னு சொல்லிட்டு. இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, அந்த பணி செய்யும் இடங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. பல்வேறு நிகழ்வுகள் நடந்த பிறகு விசாகா தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்து பெண்கள் பணி செய்யும் பெண்களுக்கு எந்த அளவுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஐடியில் இரவு நேரம் பணிக்கு பிறகு வர்ற பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படும், பயணம் செய்கின்ற கம்யூட்டர் சர்வீசஸில் வந்து கம்யூட்டர் சர்வீஸ்னால் பயணத்துக்காக உபயோகப்படுத்துகிற பஸ்ஸு ஆட்டோ இதிலெல்லாம் வந்து எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த விசாகா கேஸில் வந்து அதை தொடர்ந்து ஒரு சட்டம் ஒன்று ஏற்றியிருக்காங்க. அந்த சட்டம் வந்து பாருங்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரெசல் ஆக்ட் 14 ஆஃப் 2013. இது ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட்டு 30-40 பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வர்சஸ் துர்கேஷ் குமார். இதில் வந்து அந்த அம்மா இண்டோரில் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வச்சு பல்வேறு பேங்க் ஊழல்கள் நடைபெறுகிறது, ஆவணங்கள்லாம் தவறாக தயாரிக்கப்படுகிறது, கேரண்டீஸ் எல்லாம் ஃபேக்காக இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த விசில் ப்ளோயரை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த அம்மா இண்டோரிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபரை இந்த அம்மா சேலஞ்ச் பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து அது ரூல்ஸ் பிரகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிடுறாங்க. டிவிஷன் பெஞ்சும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வந்து வேறு வகையாக கையாண்டு இந்த ஆக்ட், இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் இருக்கிற அந்த ஸ்கீம், அது என்ன நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுன்ற ஸ்கீமுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பர்டிகுலரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டம் எதுக்காக ஏற்றப்பட்டதுன்னா பணி செய்கிற இடங்களில் நடப்படுகிற பெண்களுக்கான அந்த பாலியல் தொல்லையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு காரணம் என்னன்னா, ஜீவாதார அரசியல் நிலை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள ஜீவாதார உரிமைகளான 14-15 பிரகாரம் அதை வந்து அவங்களுக்கு அந்த சமமாக வாழக்கூடிய உரிமை, ஆண்களுக்கு நிகராக வாழக்கூடிய உரிமை தரப்பட வேண்டும். ஆர்டிக்கல் 21 வாழும் உரிமையில் வந்து அவங்க வந்து கௌரவமாக லிவ் வித் டிக்னிட்டியோடு வாழணுன்ற உரிமை இருக்குது. அதனால் அந்த செக்ஷுவல் பாலியல் தொல்லை வந்து அதுக்கு வில்லங்கம் பண்ணக்கூடிய இதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ரைட் டு ப்ரொஃபஷன், கேரி ஆன் ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், இது வந்து கண்டிப்பாக வந்து அதை கொடுக்கணும். அதனால் வந்து அந்த அதை வந்து இந்த பாலியல் தொல்லை மூலமாக அவங்களை அந்த ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜீவாதார உரிமைகளை பாதிப்பது யாருன்னா தனிப்பட்ட மனிதர் தான். ஆனால் இந்த அதிகாரம் இந்த ரெகுலேஷன் வந்த பிறகு இது அந்த நிறுவனத்துக்கு தான் இது வந்து பொருந்தும். இது வந்து என்ன பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இல்லை, அரசாங்க ஊழியர்கள், நீதிமன்றங்கள், என்ன சிறைத்துறை, காவல்துறை, எங்கே வேணாலும் எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்கிறாங்க, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஒரு வழக்கறிஞர்கிட்ட பணி செய்கிற இளநிலை வழக்கறிஞர்கள், உதவியாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து அந்த சட்டத்துக்கு பாதுகாப்பு. இதில் என்னென்னா ICC ஒன்று அப்பாயின்ட் பண்ண சொல்கிறாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை வச்சு இது வந்து யார் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் தனிப்பட்ட நபர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஏஜிஎம் ரிலேட்டிவ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு வக்கீல், அவர் வந்து பேனலில் இருக்கார், அதுக்கப்புறம் அவருக்கு இப்போ நிறைய கேஸ் பேங்க் ஆகுனது அவரை போட்டிருக்காங்க. அதனால் அந்த பேனல் கமிட்டி அந்த அப்பாயின்மெண்ட்லாம் செல்லாதுன்னு இறுதியாக வந்து தீர்ப்பு சாதகமாக கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 3 அந்த செக்ஷன் ஆக்ட், அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்டில் எந்த அது வந்து பேங்க்கு தான் இல்லை, எனி ஒர்க் பிளேஸ் தான் போட்டிருக்கு, அங்கே வந்து அந்த மாதிரி வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிஹேவியர், அதாவது எந்த செயல் வந்து அவருடைய நடவடிக்கைகள், அந்த பேங்க் அந்த மேலதிகாரிகளோ ஆண்களுடைய நடவடிக்கைகள் வந்து
அந்த நடவடிக்கைகள் அவர் வந்து தொடர்பு கொள்கின்ற முறையே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெண்ணை நீ இப்போ ஒரு பொம்பளை இப்படி பிஹேவ் பண்ணுறிய, நீனா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தப்பு. அப்புறம் அவ வந்து பணி செய்கிறதுல வந்து நீ பாரு சோம்பேறியாக வேலை செய்கிற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு இன்னும் வேலையை விட்டு எடுத்துருவேன், உன்னை சம்பளத்தில் பிடிச்சிருவேன், நீ தூங்கு மிஞ்சி அப்படிலாம் சொல்கிறதும் வந்து இதில் வருது. அப்புறம் வந்து பயங்காட்டுறது, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன் உனக்கு கல்யாணம் அப்படின்றலாம் இது எல்லாமே வந்து அவளுடைய மனநிலையையும் அவளுடைய பாதுகாப்பையும் கெடுக்கின்ற எல்லா செயல்களும் வந்து ஹராஸ்மெண்ட்டு தான். செக்ஷன் 4 வந்து இந்த எப்படிலாம் அந்த ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து ஒரு தலைவர் இருக்கணும், அது வந்து பெண்ணாக தான் இருக்கணும், சீனியர் லெவலில் இருக்கணும் என்ன. அப்புறம் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸில் வந்து பெண்களுக்காக பாடுபாடு இருக்கணும், 1 மெம்பர் மாத்திரம் வந்து பொதுவான மெம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு, அவரும் வந்து பெண்களுக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்கணுன்றது தான் இந்த வழக்கோட சாராம்சம். அதனால் வந்து இந்த முறையான செயல்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து இதனால் இந்த சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வர்ற வழக்குகளை நீங்கள் வந்து இதை திறமையாக நடத்தி கொடுக்கலாம், காம்பன்சேஷன் போடலாம். ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதே நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்ன, இந்த சட்டத்தை வந்து பெண்கள் தவறாக தான் வேலை செய்கிறதுக்கு தடுக்கிறது, தான் செய்கிற தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த சட்டங்களை எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எப்படி சில நேரங்களில் வந்து தவறாக பயன்படுத்து, எந்தெந்த நேரங்களெல்லாம் அது வந்து அது பயன்படுத்தணுமோ அந்த நேரங்கள்லாம் அது பயன்படுத்துறது இல்லை. தனிப்பட்ட சண்டைகள் போர் அந்த அடிதடி நடக்கும்போது மாத்திரம் பயன்படுத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் தென் மாநிலங்கள்லாம் இது அக்கிரமம். இப்போ முந்தானியத்து ஒரு பொம்பளை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாள் வந்து, இது இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இப்போ நிறைய உயர் ஜாதியினர் வந்து மிகவும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, கருவறையில் நீ வர முடியாது, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி, கடவுளால் படைக்கப்பட்டவங்க, இவ்வளோ கேவலம். அதெல்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் அன்டச்சபிலிட்டியில் வருது அதெல்லாம். அந்த பொம்பளை மேலெல்லாம் கேஸ் போடணும் நீங்கள். இப்போ இது 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 எந்த அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள, நீங்கள் வந்து பிராமணர்னு சொல்லிட்டு பிறப்பால் அவன் பிராமணர் ஆனார்னா வக்கீல் புள்ளெல்லாம் வக்கீல் ஆகிடுவார், முதலமைச்சர் புள்ள முதலமைச்சர் ஆகிடுவார். அவர் அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ வேதம் படிச்சிருக்கான், அதுக்கு கேட்டகரி பிராமின்ல இருக்கு, அவர் குருக்கள்னு அவர் எவ்வளோ புனிதமானது டெய்ட்டி, அது அவர் மாத்திரம்தான் போகிறல, யார் படித்தாலும் அந்த புனிதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டார்னா அவங்கெல்லாம் அது உள்ளே போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த தத்துவத்தை வந்து இது வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த உயர் ஜாதியிலுடைய பர்டிகுலர்லி பெண்கள் அவங்க வந்து இந்த பிஜேபி ஏதோ வளர்ந்து விட்டதாகவும் மிக மகிழ்ச்சியான விஷயம், ஆனால் இப்படி வளர்கிறத நாங்கள் விரும்ப மாட்டோம். நான்லாம் வந்து 39 வருஷம் மேலே நான் பிஜேபியில் இருக்கேன், ஆர்எஸ்எஸில் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கேன், ஆனால் இது வந்து இப்படிப்பட்ட இது என்ன இனங்களை பழிக்கிற அளவுக்கு வந்து இவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா முதல் நபராக இருந்து நான் தான் அதுக்கு தீர்வு கட்டுவேன். என்னுடைய முடிவு நான் முடிவு எடுத்துட்டுனா எவ்வளோ அது வந்து கடுமையான தண்டனை கிடைக்கும்ன்றது அவங்க உணர்ந்துக்கணும். முதல்ல அவங்களெல்லாம் அது அவங்க வந்து பிஜேபி சார்பாக போடுறதில்லை, ஆனால் அந்த அம்மா அப்படி இந்த கேள்விங்கள்லாம் சாக போகிற கேள்விங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு, முன்னெல்லாம் வந்து சாக போகிற கிழவெல்லாம் தமிழ் ஈழத்தமிழ் நாடு வேணும், தமிழ்நாடு வேணும் அப்படிலாம் கேட்குற மாதிரி இதுங்க, இது இது ஒரு ஹேபிச்சுவல அஃபென்ஸாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிக்க ஜாதி இனம் மதத்துக்கு வந்து அப்புறம் நீ படிச்சியா ஒழுங்காக வேதங்கள் படிச்சியா, உன்னை யார் டெஸ்ட் பண்ணுறாங்க, அது நீ ரெகனைஸ் யூனிவர்சிட்டி மூலமாக படிச்சியா, உனக்கு சரியாக வேதம் தருமா, இந்த பூஜை புனஸ்காரங்களை பற்றி உனக்கு தெரியுமா, இதெல்லாம் செக் பண்ணுறது எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த தொழிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதவங்க போகாமல் இருக்கலாம், ஆனால் நீ உனக்கு அதில் தகுதி இல்லைன்னு சொன்னீன்னா அதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும். இது வந்து குறிப்பாக உயர் ஜாதியின் பெண்கள் அரசியல் ஆதாயம் தேடு, இப்போ பிஜேபி பிரிவில் இப்படிலாம் பேசினா நம்மளை பிஜேபியில் பெரிய ஆளா, இப்படிலாம் பேசுனா பிஜேபி போனியாவாது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா பூராவுமே. நீங்கள் வந்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக இருந்தாலும் அவர்களை தலைமையில் வச்சுக்கிட்டு
மற்றவர்களை வந்து இழிவுபடுத்துவதை நிச்சயமாக நாம் பார்த்துக்கொள்ள முடியாது. இதுவும் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வரும். காலை வணக்கம்.